நம்ம பார்க்க போற தலைப்பு, நம்ம பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது பை. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்ஷால்லா நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து Why bad things happen to the good people? நல்லவங்களுக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னு. இது வந்து யூடியூப் எல்லாம் பார்க்க போனா இது வந்து நிறைய பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மதத்துல உள்ளவங்க அவங்களும் அவங்களோட ஐடியாலஜியை வந்து பேசியிருப்பாங்க. இன்ஷால்லா இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு நம்ம குரான்ல அல்லாஹ் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குரான் மூலியமா ஆராயணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ். ஊது புல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நல்லது நடக்குதுன்னா, இப்ப நல்லதுன்னா என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் போது நம்மளோட ஐடியாலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஒரு ஒருத்தவங்களும் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நிறைய செல்வம் வேணும், பிள்ளைங்க வேணும், அல்லாஹ் வசனத்திலேயே நிறைய வசனத்துல சொல்லியிருக்காங்க, பொருள் வளம், பதவி, ஆரோக்கியம், கௌரவம், நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியா இருக்குன்னு, உல்லாசமா இருக்குன்னு அப்படின்னு தான் எல்லாரும், இதுதான் நம்மளோட பார்வையில நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் வந்து இதெல்லாம் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ஆக்சுவலா வந்து இத குரான்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வசனமா பார்ப்போம். அவதுபுல்லாஹி மின ஷைத்தான் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 21:37 அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதன் இயல்பில் வந்து பொறுமையற்றவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 99:6-7 சொல்லும் போது உண்மையில் மனிதனானவன் வரம்பு மீறுகின்றான். எப்ப வரம்பு மீறானா, அவன் செல்வந்தன் ஆகும் போது அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க. இப்ப செல்வந்தனா ஆகும்போது மனிதன் வரம்பு மீறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அந்த செல்வத்தை வரம்பு மீறதோட ஒப்பிட்டு அந்த வசனத்துல சொல்றாங்க. இதையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் நிறைய வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது உங்களுடைய பணங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையா இருக்கு, தன்னுடைய ஆசி தன்னுடைய இரட்சகரால் ஆசிகள் மற்றும் உல்லாசத்தை கொண்டு மனிதன் சோதிக்கப்படுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது எது நல்லதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து ஒரு சோதனையில உட்படுத்தி உள்ள வசனத்தை அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம இதை எப்படிதான் நம்ம இதை அணுகணும் அப்படின்னு பார்க்கும் போது சுலைமானோட ஸ்டோரி எல்லாம் வந்து அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து காமிக்கிறாங்க. 38:34 சொல்லும் போது அதுபுல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இவ்விதமாக சாலமனை நாம் சோதனையில் ஆழ்த்தினோம், திரளான பொருள் வளங்களை கொண்டு அவரை நாம் ஆசீர்வதித்தோம், ஆனால் அவர் உறுதியோடு சரணடைந்தார். இந்த இதெல்லாம் கொடுக்கும் போது நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம அடிபணிஞ்சு போறதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் சொல்ல போனா வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கத்தி மாதிரி, நம்ம பொருள் வளம், அப்புறம் பதவி, பிள்ளைங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு கத்தி மாதிரி, அதை நம்ம எந்த சைடுல பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை நம்மளை பொறுத்து இருக்கு. நம்ம இதே நம்ம ஆப்போசிட் சைடுல பிடிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கே பாதிப்பா வந்துடும். அல்லாஹ் வந்து ஒரு வசனத்துல சொல்லும் போது இதெல்லாம் உங்க இணை தெய்வமா கூட ஆக்கி கொண்டவங்களா பார்த்தங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈகோ பதவி வந்துச்சுன்னா ஈகோ வந்துடும், செல்வம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் முன்னாடி நம்ம பாக்குற மாதிரி வரம்பு மீறி போயிடுவாங்க, பிள்ளைங்கள் இருந்துச்சுன்னா தான் பிள்ளையே வந்து இணை தெய்வமா ஆக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு குரான் வசனத்துல பாக்குறோம். அதனால நம்ம எந்த சைட்ல அதை நம்ம பிடிக்கிறோம், எப்படி அதை அந்த அருளுக்குடைய நம்ம அணுகிறோம் அப்படின்னு உள்ள பொறுத்தது இருக்கு. இது வந்து அல்லாவோட இது எல்லாமே அல்லாவோட அருள் தான். அந்த அருளையே வந்து நம்மளுக்கு தண்டனையா ஆக்கிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அல்லாஹ் அதுல இருந்து காப்பாத்தணும் நம்மள. அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 9:85 அல்லாஹ் சொல்லும் போது அவர்களுடைய செல்வத்தாலோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளாலோ மன கவரப்பட்டு விடாதீர். இவ்வுலகில் அவர்களுடைய துன்பத்திற்கு மூலாதாரமாகவும் மேலும் நம்ப மறுப்பவர்களுக்காக அவர்களுடைய நம்ப மறுப்பவர்களாக அவர்களுடைய ஆன்மாக்களை பிரித்து செல்வதற்கு கடவுள் இவற்றை காரணமாக ஆக்கியுள்ளார் அப்படின்னு. அதாவது எப்படின்னா நம்ம ஒரு துன்பத்துக்கு நரகத்துக்கு போறதுக்கு செல்வமும் பிள்ளையும் கூட காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நம்மளுக்கு அல்லாஹ் வந்து ஒரு எச்சரிக்கை முட்டு வகையமா ஒரு அலர்ட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. உங்களோட செல்வமும் உங்களோட பிள்ளையும் வந்து உங்களுக்கு துன்பத்திற்கு மூலாதாரமா போய் நீங்க நம்ப மறுப்பவர்களா சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு
அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்துங்க. அதை வந்து எப்படி அல்லா அணுக சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா நம்மளுக்கு கத்து கொடுக்குறாங்க. 42:27 அல்லாஹ் சொல்லும்போது, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கடவுள் தன்னுடைய ஊழியர்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகரித்தால் பூமியில் அவன் வரம்பு மீறி விடுவார்கள். இதன் காரணமாகவே அவர் தன் நாடுகின்ற எவருக்கும் மிக சரியாக அளவிட்டு அதனை அனுப்புகின்றார். அதனால நம்மளுக்கு அல்லாஹ் அதிக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுங்க, நிறைய பதவி கொடுங்க, எல்லாமும் நம்ம அதிக அதிகமா நம்ம மனிதர் நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லும் போது நம்மளுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்குறேன், ஏன்னா அதிகமா கொடுத்தனா நீங்க வரம்பி மீறி போயிடக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதே வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது தன்னுடைய ஊழியர்களை முற்றிலும் நன்கு அறிந்தவராக பார்ப்பவராக அவர் இருக்கின்றார். நம்மளை பத்தி அல்லாஹ்க்கு நல்லா தெரிஞ்சதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தா நம்ம சப்மிஷன்ல நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்கி வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அதிகமா கொடுத்துட்டோம்னா நம்ம பாக்குறோம், பதவி வந்த பிறகு ஈகோ வந்து மக்கள் மாறுறத, ஒரு செல்வாக்கு வந்த பிறகு அவங்க எப்படி வரம்பு மீறி போறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால அல்லாஹ் நம்மளுக்கு எது கொடுக்குறாங்களோ எது கொடுத்துருக்காங்களோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருப்தி அடையணும். எது நம்மளுக்கு கெட்டதுன்னு பார்க்கும்போது இப்ப இந்த நம்ம இப்ப நல்லதுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளது வந்து கெட்டதுன்னு நம்ம என்றோம். அப்ப கெட்டதுலாம் வந்து அல்லாஹ் கிட்டேருந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அல்லாஹ் கிட்டேருந்து எந்த கெட்டதும் வராது, ஏன்னா அல்லாஹ் வந்து கருணையாளரா இருக்காங்க. 6:12 வசனத்துல சொல்லும் போது, கடவுள் கருணையை தன் பண்பாக விதித்து கொண்டார். அல்லாஹோட பண்புல வந்து அல்லாஹ்வே வந்து கருணையா விதித்திட்டாங்க. அப்படிப்பட்ட கருணையாளர் வந்து எக்காரணத்திலயும் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ண மாட்டாங்க. குரான்ல அல்லாஹை பத்தி நிறைய பேர் நம்ம டெய்லி அல்லாஹோட பேர்லாம் ஓதுறோம். அதுல நிறைய பேர் வந்து அல்லாஹ் கருணையாளர், பண்பாளர், இரக்கமுடையவர், பாசமுடையவர், அன்புடையவர், நீதமானவர், இரக்க சிந்தனை உடையவர் அப்படின்னு அல்லாஹ்க்கு நிறைய அழகிய பேரு. நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அல்லாஹ் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஏற்படுற தீங்கு வந்து அல்லாஹ் கிட்டேன்னு வரதே இல்லை அப்படின்னு நம்ம வந்து புரியணும். ஏன்னா கெட்டதும் 4:79 அல்லாஹ் சொல்லும் போது கெட்டது எதுவும் கடவுளின் வந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 40:31 சொல்லும் போது மக்களுக்கு அநியாயம் எதையும் கடவுள் விரும்புவதில்லை, இன்ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து அல்லாஹ் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ் நம்மளை மீட்டு கொள்ளதான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பே கொடுத்துருக்காங்க. நம்மளை தண்டிக்குன்னா நம்ம ஆதியில செஞ்ச பாவத்திலேயே தண்டிச்சிருக்கலாம். அல்லாஹ் கருணையாளரா இருக்கனால நம்ம மேல இறக்கப்பட்டு நம்மளுக்கு ஒரு நம்மளை மீட்டு கொண்டு நம்ம அல்லாஹோட சாம்ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு 100 வாய்ப்பு ஃபைனல் சாய்ஸா இதை கொடுத்து அதுல நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட மீண்டு போறதுக்கு என்னென்ன வகையில நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி வசதி பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு கருணையாளரா இருக்காங்க. அப்படிப்பட்ட கருணையாளர் வந்து எந்த வகையிலையும் நம்மளுக்கு கெட்டது விதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல வசனம் மூலியமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. 2:216 சொல்லும் போது, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உங்களுக்கு நல்லதாக இருக்கின்ற ஏதேனும் நீங்கள் வெறுக்கக்கூடும், மேலும் நீங்கள் கெட்டதாக இருக்கின்ற ஏதேனையும் நீங்கள் விரும்பக்கூடும், கடவுள் அறிவார், அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். இந்த வசனத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில சில விஷயம் நடக்கும் போது நம்ம வந்து கெட்டதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா ஆக்சுவலா வந்து அல்லாஹோட பார்வையில அது நல்லதா இருக்கும். அது நம்மளுக்கு இப்ப புரியாது, கொஞ்சம் டைம் ஆன பிறகு புரியும். நம்ம கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, மனிதன் வந்து அவசரப்பட்டுக்கிட்டு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு கெட்டதை பிரார்த்திக்கிறான், கெட்டதை அவசரப்பட்டு கேட்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். அதனால நம்ம நல்ல நம்ம நன்னறியான வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏற்படுறது வந்து நம்மளுக்கு கெட்டதா தெரிஞ்சா கூட அது வந்து ஃபியூச்சர்ல அது நல்லதுக்காக அல்லாஹ் செய்வாங்க அப்படின்னு நம்ம புரியணும். இது சின்ன உதாரணம் சொல்ல போனா கப்பல்ல ஓட்ட போட்டது, கப்பல்ல ஓட்ட போட்டோம்னா நம்ம வந்து கெட்டதுன்னு நினைச்சிட்டோம். ஒரு ஏழை கப்பல்ல வந்து ஓட்ட போட்டிருக்காங்க, கப்பல் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறோம். அந்த அடுத்தடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் அதை விலக்கி சொல்லும் போது இது ஒரு நல்லதுக்காக தான் வந்து ஓட்ட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
அடுத்தது வந்து யூசுப் நபி ஸ்டோரி. அல்லாஹ் வந்து அறிவுடையோருக்கு சிந்திக்கிறவங்களுக்கு யூசுப் நபி ஸ்டோரியில வந்து நிறைய படிப்பினை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூசுப் நபி ஸ்டோரியில நம்ம பார்க்கும்போது யூசுப் நபி தப்பே செய்யாம ஜெயிலுக்கு போற வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஜெயிலுக்கு போறது, தப்பே செய்யாதவங்க ஜெயிலுக்கு போறது வந்து நம்மளோட பார்வையில வந்து ஒரு கெட்டதா கெட்டதுன்னு நம்ம நினைப்போம். அடுத்தது அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது அவங்க ஜெயிலுக்கு போறது போதனாலதான் அவங்க வந்து அந்த நாட்டுக்கே வந்து ராஜாவா ஆகுறாங்க. அந்த ஒரு பதவிய அந்த கிங்ஷிப்பை வந்து அடையிறாங்க. ஏன்னா ஜெயிலுக்கு போய் அந்த கனவுல விளக்கம் சொல்லி அந்த அவர் அந்த ஒரு கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அவர் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போனதுனாலதான் அவர் ராஜாவா ஆக முடியுது. அதனால வந்து அந்த சமயத்துல நம்ம பொறுமையா இருந்தோம்னா பின்னாடி ரிவார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு ஆளுங்களும் வந்து நம்ம ஒரு ஒரு ஆளும் நம்ம சப்மிஷனுக்கு நம்ம அல்டிமேட் விக்டரினா நம்ம அல்லாவோட பாதையில அல்லாக்கு அடிபணிஞ்சு சரியான பாதையை நம்ம அடைஞ்சது தான். இந்த பாதையை அடைஞ்சதுக்கு வந்து நம்ம அல்லாஹ் நம்ம வாழ்க்கையிலேயே வந்து சில ஏற்றம் இறக்கத்தை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சின்னதா என்னோட ஸ்டோரியில சுருக்கமா சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கும் நம்ம என்னோட வாழ்க்கையிலையும் எடுத்து பார்க்கும்போது சில ஏற்றம் இறக்கம் இருக்கும், சில சோதனை, சில நெகட்டிவ், சில சில நம்ம விரும்பாதது நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் கெட்டது நடக்குதுன்னு நம்ம ஒரு புலம்பக்கூடியவங்களா இருந்தோம். ஃபியூச்சர்ல வந்து அது பார்க்கும்போது எல்லாம் எல்லாம் நல்லதுக்கு தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்போ புரிய வருது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா நம்ம முன்னாடி நம்ம ஓன் பிஸ்னஸ் ஊர்ல பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போதைக்கு நம்ம சப்மிஷனோட எல்லாமே தெரிஞ்சா கூட நம்ம சப்மிஷனை ஃபுல்லா வந்து கடைபிடிக்க முடியல. அதே ட்ரெடிஷ்னல் பள்ளியில தான் போவோம் நம்ம, ஆனா சப்மிஷன் படி தொழுதுகிட்டு இருக்கோம். நம்ம அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம், ஆனா அந்த பள்ளியில போய் தொழுவோம். அந்த மாதிரி இதுல கொஞ்ச நாள் இருந்தோம். அது தப்பு தான். அது அது வந்து அந்த அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அங்க ஓன் பிசினஸ் வந்து எல்லாம் வந்து அதுல நஷ்டமாக்கி சென்னைக்கு வரா மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலை வந்து நம்ம வந்து ஏன் இந்த கெட்டது நடக்குது, ஓன் பிசினஸ் வந்து லாஸ் ஆகி நஷ்டம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த நஷ்டத்தை நம்ம ஒரு பெருசா நினைக்கிறோம். ஆனா அல்லா சென்னைக்கு வந்த பிறகுதான் அல்லாவோட அருளால மார்க்கத்தை நம்ம அதிகமா கத்துக்க முடிஞ்சு அல்லா கிட்ட நெருங்கி போறதுக்கு உள்ள சான்ஸா எல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு நம்ம உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு ஆளு இதுலயே நம்ம பார்க்கும்போது அந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் ஃபைனலா வந்து பிளஸ்ல தான் முடியும். ஏன்னா நம்ம அல்லாவோட அருளால நம்ம விக்டரியோட பாதையில தான் நம்ம இருக்கோம். அல்லாவோட அல்லாவுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கத்துல அல்லாஹ் நம்மளை வழி கொண்டு வந்திருக்கனால நம்ம வாழ்க்கையில எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் இது கொண்டு வர்றதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னோட ஒர்க் இதுல இது சுருக்கமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோட ஒர்க் இதுல வந்து நான் துபாயில ஒரு 5 வருஷமா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனி நல்லா குரோத் ஆகி போகும்போது திடீர்னு அந்த கம்பெனி பாஸ் வந்து நான் கம்பெனி வந்து கிரைசிஸ் இருக்கு, அதாவது கம்பெனி நடத்த முடியல, உன்னை வேலையை விட்டு ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. திடீர்னு வந்து எந்த காரணமும் இல்லாம வேலையை விட்டு திடீர்னு நிறுத்துறாங்கன்னு சொல்லும் போது அப்போதைக்கு நான் ரொம்ப உலக ரீதியில கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த டைமத்துல நம்மளுக்கு அமௌண்ட் முக்கியமே, திடீர்னு ஜாபுல ஆசை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட பிளான் சொல்லிட்டு அல்லா வேற எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரிசைன் என்ன ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த கம்பெனி வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில அந்த மாட்டிக்கிட்டு அந்த கம்பெனியே வந்து சீல் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு 3 மாசமா சம்பளம் கிடையாது. 5 வருஷம் ஒர்க் பண்ண அந்த கிராஜுவிட்டி அந்த அதான் அந்த ரிசைன் பண்ணி போகும்போது ஒரு சேர்த்து வச்சுக்கிற அமௌண்ட் கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்லாம் வந்து என்னோட ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்காம போயிடுச்சு. அல்லாவோட அருளால அல்லாஹ் கரெக்டாக ஒரு 2 அந்த கம்பெனி மூடுறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன அல்லாஹ் வந்து ப்ராப்பரா வந்து ரிசைன் பண்ணி வேற கம்பெனியில நல்ல ஜாபு இதோட நல்ல ஜாபு கொடுத்து சரி பண்ணாங்க. அப்போதைக்கு என்ன ரிசைன் பண்ணிருக்கும் போது நான் தப்புன்னு கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி இருக்காங்க. அப்படி இல்லாட்டி நம்மளும் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளோட 5 வருஷம் சேமிப்பு வந்து வேஸ்ட் ஆயிருக்கும், 3 மாசம் சம்பளம் இல்லாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை வந்து அது அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஜஸ்ட் இதே மாதிரிலாம் உங்க லைஃப்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்குதான் என்னோட ஸ்டோரியை சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து சார்ஜால நாங்க சப்மிஷன்ல சேர்ந்து ஒன்னா தொழுகும் போது அங்க அமெரிக்கால இருந்து ஒரு சப்மிட்டர் வந்தாங்க.
அங்கே சம்மிட்டர் அவர் ஒரு நாள் பயான் பண்ணும்போது வந்து அவர் எப்படி சப்மிஷனுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பயான் பண்ணார். சொல்லும் போது எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அவர் வந்து சப்மிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாம் கெட்டதும் பண்ணிக்கிட்டு இருந்தார். கெட்டது பண்ணி அமெரிக்கால அவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சு ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்காரு. ஜெயிலில் அவருக்குள்ள தண்டனை என்னன்னா, ஜெயில வந்து அந்த ஜெயிலில் உள்ள லைப்ரரி மற்ற இடத்துலாம் வந்து கூட்டி சுத்தம் பண்றது அவர் வேலை. அப்போதைக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு புக்கு இருந்திருக்கு. அந்த புக்கை அவர் பார்த்தோன்னா அவர் புக்கை வந்து அவர் ரூமுக்கு எடுத்துட்டு போய் டெய்லி அதை வந்து படிச்சிருக்காரு. அல்லாஹ்வோட அருளால அந்த புக்கு எதுனா வந்து டாக்டர் ரஷாத் கலீஃபாவோட குரான் டிரான்ஸ்லேஷன். அதை படிச்சு பார்க்கும்போது அவர் ஜெயிலில் இருந்த காலத்துல அந்த குரானை படிச்சு பார்த்து அல்லாஹ்வோட அருளால வந்து அவங்களுக்கு நேர்வழி காட்டி அவங்க வந்து சப்மிஷனுக்கு வந்திருக்காங்க. சப்மிஷனுக்கு வந்து அவரோட லைஃபே வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்ல நம்ம கெட்டதுன்னு நினைப்போம், அது வந்து நல்லதா அமையும், இதுக்காகவே நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்மளுக்கு விரும்பாதது ஏதாவது நடந்தானோ அல்லாவுக்கு அடிப்பணி, நம்மளுக்கு விரும்புறது நடந்தானோ சரி விரும்பாதது நடந்தானோ சரி, நம்ம அல்லாவுக்கு பூர்வமா நம்ம மனப்பூர்வமா நம்ம அடிப்பணிந்தா மகிழ்ச்சி அடைவது, பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் அடைவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு டம்ளர்ல வந்து ஆஃப் கிளாஸ் காலியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இது எல்லாம் அல்லாஹ் ஒரு காரணத்துக்காக தான் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஆஃப் கிளாஸ் தண்ணி இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. முன்னாடி வந்து காலியா இருக்கிற போர்ஷனை பார்த்து எனக்கு அரை கிளாஸ் தண்ணி குறையுதேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் அல்லாஹ் ஒரு காரணமுக்காக தான் நம்ம செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரை கிளாஸா தண்ணி எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாயிரும். இது நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு சின்ன ஒரு இது தோணுச்சு, ஒரு கேள்வி இல்ல, அதாவது நம்மளுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருந்துச்சுன்னா அதை முழுமையாக்குறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா நம்மள்ட்ட டைரக்ட் மீனிங் எடுத்துக்கானா அதோட கான்செப்ட் தான் முக்கியம். நம்மளுக்கு அரை கிளாஸ் தண்ணி இருக்கு, அதை நம்மளுக்கு வந்து முழு கிளாஸா ஆகணும்னா அல்லாஹ் சொல்றாங்க நீங்க அதுக்கு நன்றி செலுத்துங்க. த மோர் யூ தேங்க் மீ மோர் ஐ கிவ் யூ. நம்ம அரை கிளாஸ் தண்ணிக்கு நம்ம நன்றி செலுத்தினா அல்லாஹ் மோர் நம்மளுக்கு கூட நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால சிந்திக்கிறதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி வந்து தர்மம் நம்மளுக்கு அல்லாஹ்வோட பாதையில கொடுக்கும் போது நம்மளுக்கு பல மடங்கா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு இருக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்திட்டா அல்லாஹ் நம்மள அதுல அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்த அறிவுக்கும் சரி, பொருளாதாரத்துக்கு, நம்ம ஒற்றுமைக்கு, ஹாப்பினஸுக்கு, பாதுகாப்புக்கு, எல்லாத்துக்கும் நம்ம நன்றி செலுத்தினா அதை அதிகப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி தராங்க. அடுத்தது பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நம்ம மீட்டுக்குள்ள தான் வந்து அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கணும். நம்மளுக்கு சாதகமா நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கிறது நம்மளுக்கு சாதகமா இருந்தானோ, நம்ம விரும்பக்கூடியதா இருந்தானோ சரி, நம்ம விரும்பக்கூடிய நம்ம விரும்பாதது நடந்தானோ சரி, நம்மளோட நம்ம சப்மிட்டரா நம்மளோட ஒரே கடமை வந்து சப்மிட். அது ஒரே டியூட்டி தான் நம்மளோட டியூட்டி. எல்லாத்துக்கும் அல்லாஹ்க்கு அடிபணினு அடிபணிஞ்சா நம்ம வந்து அடிபணிறது தான் நம்மளோட வெற்றிக்கான பாதையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அவுது புல்லாமின் ஷீதாஞ்சி பிஸ்மில்லாஹிர் மணி 22:11 அல்லாஹ் சொல்றாங்க, கடவுளை நிபந்தனையுடன் வழி போடுவனும் மனிதன் இருக்கின்றான். அவன் நினைத்தபடி விஷயங்கள் நடந்தால் அவன் திருப்தி அடைகின்றான். ஆனால் அவன் ஏதேனும் கஷ்டம் நேரிட்டால் அவன் முகம் திரும்பி சென்று விடுகின்றான். எனவே அவன் இந்த வாழ்வு மற்றும் மறு உலகம் இரண்டிலையும் இறந்து விடுகின்றான். மெய்யான நஷ்டம் இத்திகதே ஆகும் அப்படின்னு அல்லாஹ் இதை நம்மளுக்கு ஒரு பெரிய ஹிண்டா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லது நடந்தா திருப்தி அடையிறது, நல்லது நடக்கலன்னா வந்து முகம் சொல்லிச்சுட்டு திருப்பி போறது வந்து ரெண்டு உலகத்திலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் இழிவு அடைவிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு நல்லபடி நம்ம நினைத்தபடி நடந்தாலும் சரி, நினைத்தபடி நடக்காவிட்டாலும் சரி, எல்லாம் ஒரு காரணத்துக்காக, எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட தான் நம்ம மன்றாடி போகணும் அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்வு நடத்துறவங்களுக்கு வந்து பரிபூர்ணமான மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லிட்டு அது அல்லாஹ்வோட வாக்குறுதியா நம்ம குர்ஆன்ல பல வசனத்துல நம்ம பாக்குறோம்.
சரி, இப்ப அடுத்தது வந்து இப்ப எல்லாமே இத பார்த்துட்டோம். அப்ப ஏன் கட்டது நடக்குது? சரி, இப்ப நம்ம நடக்கிறது பூரா வந்து எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான், காரணத்துக்காக தான். நம்ம நல்லதுன்னு நினைப்போம், அது வந்து கெட்டதா, அது சரி, நம்ம கெட்டதுன்னு நினைப்போம், அது வந்து நல்லதா இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப கெட்டது நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்துகிட்டு இருக்கு, நிம்மதி இல்ல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுலாம் என்னன்னு பார்க்க போனா கான்சிக்வன்சஸ், பின்விளைவு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. குரான்ல பல வசனத்துல வந்து அல்லாஹ் வந்து கான்சிக்வன்சஸ், உங்களோட உங்க கையாலேயே நீங்க ஏற்படுத்திக்கிட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதை மற்ற விதத்துல சொல்லும் போது லா ஆஃப் கர்மா அப்படின்னு வரும். இது வந்து அல்லாவோட அன்சேஞ்சபிள் லா, இது மாற்ற முடியாதது. நம்ம என்னத்த விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ணியே ஆகணும். நம்ம ஒரு நல்லது செஞ்சிட்டா அது நன்மைய நம்மளுக்கு அல்லாஹ் தரன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தீமை செஞ்சிட்டா அந்த தீமைக்குள்ள பலனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். இது அல்லாஹ்வோட அன்சேஞ்சபிள் லாவா இருக்கு. 281ல் ஒவ்வொரு ஆன்மாவும் சிறிதளவும் அநீதமின்றி அதை செய்த ஒவ்வொன்று கூலியும் கொடுக்கப்படும். இது உங்களுடைய சொந்த காரியங்களில் பின்விளைவாகும். மனிதர்கள் பால் கடவுள் ஒருபோதும் அநீதமானவர் அல்ல. அல்லாஹ் வந்து 382ல் சொல்றாங்க, இது வந்து உங்க சொந்த காரியங்களின் பின்விளைவு, அல்லாஹ் அநீதமானவரே அல்ல அப்படின்னு. நம்ம இப்படி நம்ம புலம்புறதே வந்து பெரிய தப்பு. அல்லாஹ் வந்து எனக்கு அநீதி இருக்கிறாரு, அல்லாஹ் எனக்கு அளவுக்கு மீறி சோதிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம சொல்ற ஒரு வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தையை வந்து பாவகரமான வார்த்தை, இன்ஷால்லாஹ் அதை நம்ம இனிமேல் யூஸ் பண்ணாம நம்ம திருத்திக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அல்லாஹ் வந்து அநீதமானவர் அல்ல. அல்லாஹ் வரம்புக்கு அஸ்தபில்லா, அல்லாஹ் வந்து எந்த கெட்டதும் அல்லாஹ் கிட்டேன்னு வரது இல்ல, அல்லாஹ் கெட்டது கொடுக்கக்கூடியவர் இல்ல, அல்லாஹ் இறக்கமுடையவர் அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு நேருகின்ற எந்த நல்லதும் கடவுளிடமிருந்தே வருகின்றது, மேலும் உங்களுக்கு நேருகின்ற எந்த கெட்டதும் உங்களிடமிருந்தே வருகிறது அப்படின்னு. அல்லாஹ் வந்து ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து கொடுத்து நம்மளுக்கு வந்து சில கேட்டகரியில வந்து அல்லாஹ் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நீ என்ன ஆகணுமோ அதை நீங்க ஆகிங்க. நீ கெட்டது செய்யணும்னு விருப்பப்படுறியா, ஃபுல் ஃப்ரீடம். நீ நல்லது செய்யணும்னு விருப்பப்படுறியா, ஃபுல் ஃப்ரீடம். அதுல வந்து நம்ம இன்னைக்கு அறுவடை பண்றது தான் நம்ம நாளைக்கு பலனா பெற போறோம். அந்த பலன் வந்து நம்ம அதிசயில நம்பினா மாதிரி பலன்னு பார்த்தாலே மறுமையில தான் பலனுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. அல்லாஹ் இங்கேயும் நம்மளுக்கு அதுக்குள்ள பலனை தரேன், மறுமையிலையும் பல மடங்கா பலனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால நாளைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு நம்ம தீர்மானிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. காடிஸ் ரன்னிங் எவ்ரிதிங் தான் இதுல, இந்த லாவை எழுதுனது அல்லாஹ் தான். அதனால காடிஸ் ரன்னிங் எவ்ரிதிங் தான். நாளைக்கு நான் சந்தோஷமா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமான்னு நான் இன்னைக்கு என்ன நான் பண்ற செயல்ல நானே வந்து முடிவு பண்றதுக்கு அல்லாஹ் அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லும் போது நீங்க கௌரவமான அந்தஸ்து அடையணும்னா இரவு நேரத்துல தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாளைக்கு நான் ஒரு புது இடத்துக்கு போறேன், எல்லாருக்கும் நம்ம கௌரவமா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு இடத்துக்கு போனோம்னா கௌரவத்தை நம்ம எதிர்பார்ப்போம். அந்த கௌரவம் அடையணும்னா அல்லாஹ் இன்னைக்கு அந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இன்னைக்கு நான் அல்லாஹ் சொன்ன மாதிரி திக்ர் பண்ணிட்டேன்னா அல்லாஹ் வந்து எனக்கு கௌரவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அல்லாஹோட வாக்குறுதி, அல்லாஹோட சத்தியமா இருக்கு. அல்லாஹ் எக்காரணத்திலயும் தான் சத்தியத்தை மீறுவதில்லை அப்படின்னு பல வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு கெட்டது எல்லாமும் நம்மளோட கையாலேயே தான் வர வச்சுக்கிட்டது அப்படின்னு. கான்சிக்வன்சஸ், பின்விளைவு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாஸ்டா பாத்துருவோம். போன ஜும்மால பேசுனது தான் ஃபாஸ்டா நான் சொல்லிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களோட சொந்த செயலாலேயே பின்விளைவு, ஒழுக்கக்கேட்டின் பின்விளைவு, டிரான்ஸ்கிரிஷன் வரம்பு மீறுதுல, வரம்பு மீறுதுனால உங்களுக்கு பின்விளைவு, அல்லாஹ்வோட வசனத்தை நீங்க நிராகரிச்சதுனால பின்விளைவு, தீயதை ஈவில் ஒர்க் புரிஞ்சதுனால பின்விளைவு, ரிஜெக்டர் நம்ப மறுத்ததுனால, அல்லாஹ்வின் பாதையிலிருந்து மக்களை தடுத்ததுனால, தொடர்பு துலகிய தவற விட்டதுனால, மோகங்கள் கெட்ட எண்ணங்கள் அது மூலியமாவும் பின்விளைவு வருது,
இதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனா, பெண்களை உற்று பார்க்காதங்க, பெண்கள்கிட்ட வந்து சொல்லும் போது ஆண்களை உற்று பார்க்காதங்க, தப்பான நோக்கத்துல பார்க்காதங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம மீறிக்கிட்டு நம்ம அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த வரம்பை மீறி நம்ம போய் அந்த கெட்ட எண்ணத்தோட பார்த்தோம்னா அதுக்குள்ள பின்விளைவு ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். ஃபியூச்சர்னா ரொம்ப மறுமையே கிடையாது. இங்கேயும் வந்து அல்லாஹ் அதுக்குள்ள ரிவார்டும் கொடுக்குறேன், அதுக்குள்ள தண்டனையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எல்லாமும் நம்ம செயல்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மறுத்ததுன்னு உள்ள பின்விளைவு, கவனம் இல்லாம இருக்கிறதோட பின்விளைவு, குற்றவாளிகளுக்கு பின்விளைவு கொடுக்குறாங்க, தீய சூழ்ச்சி செய்யறவங்களுக்கு பாவத்துக்கு பின்விளைவு இருக்கு, கமிட்டட் ஈவில் நம்ம தீயதை புரிஞ்சிட்டா அதுக்கு பின்விளைவு இருக்கு, அந்த மறுமையினால மறந்துட்டானோ பின்விளைவு இருக்கு, நம்ப மறுக்கிறது நம்மளோட முடிவால தப்பான முடிவு எடுத்ததுனாலயும் பின்விளைவு இருக்கு, அல்லாஹ்வோட அத்தாட்சிய நம்ப மறுக்கிறதுனாலயும் நம்மளுக்கு பின்விளைவு இருக்கு, இது மூலியமா பின்விளைவு இருக்கு. இதுல நம்ம கண்டிப்பா அல்லாஹ் காப்பாத்தினு நம்ம இந்த படிச்சதுலயே நம்ம நம்மள தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள பின்விளைவு கண்டிப்பா இருக்கும். அல்லாஹ் அதுல இருந்து அதுக்குள்ள தீர்வும் சொல்லியிருக்காங்க, நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன், இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அல்லாஹ் பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு மந்திரம் மாதிரி நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, நம்ம ஒரு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஆயுதத்தை கொடுத்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்துற மாதிரி இப்படிப்பட்ட பின்விளைவுல இருந்து காப்பாத்துறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. என்னன்னா பாவ மன்னிப்பு. 8:33 அல்லாஹ் சொல்லும் போது, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறையில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கையில் கடவுள் அவர்களை தண்டிக்க மாட்டார் அப்படின்னு. இப்ப நம்ம இத்தனை பின்விளைவு பார்த்தோம், நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தப்ப பண்ணிட்டோம், அதுக்குள்ள பின்விளைவுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கும் அல்லது அந்த பின்விளைவை அல்லாஹ் லாலேன்னு மாத்த முடியாது, அதை லேசாக்குறதுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு ஓவரால் அல்லாஹ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் அல்லாஹ் நம்மளை தண்டிக்காம இருக்கிறதுக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குற பெரிய பரிசா இருக்கிறது என்னன்னா பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிற சமயத்துல நம்மளை வந்து தண்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வோட அல்லாஹ் இந்த வசனத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு நம்மள மன விரும்பாதது ஏதாவது ஒரு நடந்தா கூட மனசுக்குள்ளேயே அஸ்தஃபிர்ல்லா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருங்க, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவ மன்னிப்பு ஆட்டோமேட்டிக்கா வருது. இன்ஷால்லா அதை நம்ம எல்லாரும் வந்து ஒரு பழகிக்கணும். ஒரு நம்மளுக்கு எதிரிலேயே ஒரு ரெண்டு பேரு சண்டை போட்டா கூட அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், அந்த கஷ்டத்தை நம்மளுக்கு இது கூட அடையாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாவ மன்னிப்பு நம்ம அதிகமா தேடிக்கிட்டு இருக்கணும். 36:45 அல்லாஹ் இதுக்கு ஒரு தீர்வாவனு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கருணையும் அடையும் பொருட்டு உங்களுடைய எதிர்காலத்திற்காக நன்னறிய காரியங்கள் புரிய உங்க கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நன்றியுடையராகி மேலும் நம்பிக்கை கொண்டு விட்டால் உங்களை தண்டிப்பதன் மூலம் கடவுள் என்ன லாபம் அடைய போகிறார், கடவுள் பாராட்டுபவர் சர்வமும் அறிந்தவர். அதனால நம்ம நம்பிக்கை கொண்டு நன்னெறியானது வாழ்வு வாழ்ந்தோம்னா நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற வரையில் அல்லாஹ் வந்து நம்மளை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பாவ மன்னிப்பு அதிகமா நம்ம வந்து கேட்போம். நம்ம ஒரு நம்ம நம்மளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ, நம்மளுக்கு ஒரு அன்னீசியா ஏதாவது நடந்தாலோ அல்லது நம்ம விரும்பாதது ஏதாவது நடந்தாலோ, ஒரு குழந்தை அழுகிறது கூட நம்ம வந்து மனசு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு பக்கத்துல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தா கூட அல்லது வேற யாராவது ஒரு நம்மளுக்கு பக்கத்துல ஒரு தர்மம் கேட்டா கூட நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம முன்னாடி நம்ம பார்த்தா மாதிரி நம்மளுக்கு தர்மம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு பல மடங்கா எல்லாத்தையும் அல்லாஹ் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நம்ம பேசினதுல எல்லாத்துலயும் ஒரு கன்க்ளூஷனா சின்னதா சொல்லிடலாம், கெட்டது எதுவும் அல்லாஹ்கிட்டே வர்றது இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம். அஸ்தஃபிர் இது கெட்டது எதுவும் கடவுளேந்து வர்றது இல்லை, கெட்டது எல்லாமே நம்மளோட கையால உண்டு பண்ணிக்கிட்டத ஓன் நம்மளோட ஓன் ஒரு இதுதான் கான்சிக்வன்சஸ் தான் நம்மளை வந்து திருப்பி வருது அப்படின்னு
சொல்லுது. அதுக்கப்புறம் வாழ்வாதாரத்தை நம்ம வந்து அல்லாஹ் வந்து அதிகரிச்சுட்டா மேபி நம்ம வரம்பு மீறுறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சரியான அளவை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சோதிக்கும் போது நம்மளோட மெய்யான நம்பிக்கையை வெளிக்கொண்டு வருவதற்காக அல்லாஹ் நம்மள சோதனை செய்யறாங்க, நன்னெறி பக்கம் திரும்புறதுக்காக அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லும் போது, வி கிரியேட்டட் த ஹியூமன் பீயிங் டு ஒர்க் ஹார்ட் டு ரிடீம் ஹிம் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. நம்மள வந்து அந்த ஹார்ட் ஒர்க், நம்ம ஒர்க் ஹார்டு பண்றதுக்காக அல்லாஹ் நம்மள தயார்படுத்துறதுக்காக சில இதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு அலர்ட் கொடுக்கறதுனால 32:21 அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்து பெரிய தண்டனைக்கு உங்க உள்ளாவதற்கு முன்னர் இவ்வுலகில் சிறிய தண்டனையை அவர்கள் சுவைக்கும்படி நாம் செய்வோம், அவர்கள் குறிப்பு அறிந்து கொண்டு சீர்திருந்து கொள்றதுக்குன்னு அல்லாஹ் அந்த சின்ன தண்டனையை கொடுத்து அலர்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல சோதனைன்னு என்னன்னா, நம்ம சோதனைனாலே நம்ம பயப்படுறோம், அதை ஒரு நெகட்டிவா எண்ணுறோம். நம்மளுக்கு சோதனைனாலே நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள டிக்கெட் மாதிரி அந்த கியூல நின்று அந்த உள்ள ஒரு கஷ்டப்பட்டு அந்த டிக்கெட் நம்ம அடையணும்னா அதுக்கு எல்லாம் சோதிக்காம சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா அத பயப்படாமலோ இல்ல நம்ம அதை நெகட்டிவா எடுத்துக்காமலோ அது அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் பல வகையில சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சோதனையை எப்படி அணுகிறதுன்னு நம்ம குரான நம்ம படிக்கிறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த சோதனையை நம்ம அந்த வகையில நம்ம அடைஞ்சு நம்மளோட உண்மையான திடநம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம சொர்க்கம் அல்டிமேட்டா அல்லாஹோட சாம்ராஜ்யத்துக்கு நுழையறதுக்கு உள்ள இதா ஆக்கி வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஃபேமஸ் டைலாக் தான், நல்லவங்களை வந்து கடவுள் சோதிக்க மாட்டார், நல்லவங்களை கடவுள் சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டாரு. அதனால நம்மள அல்லாஹ் வந்து கைவிட மாட்டாங்க. நம்ம இது எல்லாமே நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெற அல்லாஹ் அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லா.